தந்தை மகன் துவையாவியாரின் பெயராலே ஆமன். குணமளிக்க வல்லமையிலே இயேசுவின் நாமத்திலே அன்புறவுகளை உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 5:1-3, 5-16. 38 ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்தவனை இயேசு குணமாக்கி அனுப்பி வைக்கின்றார். அந்த நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்கிறோம். 38 ஆண்டுகள் பிணியிட்டிருந்த ஒருவனை இயேசு குணப்படுத்தியதை நாம் சிந்தித்து பார்த்தால் இது உண்மையிலே ஒரு வரலாற்று நிகழ்வாக இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு அறிகுறியை இஸ்ராயலை குறிக்கலாம். அறிகுறி பொருளை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. குணம் பெற்றவன் இஸ்ராயலை குறிக்கலாம். 5 மண்டபங்கள் கொண்ட கட்டிடம் 5 புத்தகங்கள் கொண்ட தோராவை குறிக்கலாம். 32 ஆண்டுகள் பிணியிட்டிருந்தான் என்பது இஸ்ராயலர் 32 ஆண்டுகள் பாலைவனத்தில் அலைந்து திரிந்ததை சுட்டிக்காட்டலாம். தண்ணீர் கலங்கி குணப்படுத்துவது இயேசுவில் விசுவாசம் வைத்து திருமுழுக்கு பெற்றோர் வாழ்வு பெறுவதை குறித்து காட்டலாம். மக்களுக்கு நன்மை செய்ய இயேசு தானே விரும்பி செயல்படுவதை இந்த வாசகம் சுட்டி காட்டுகிறது. நோயிற்றவனை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறாயா? இது ஆச்சரியமூட்டக்கூடியதான் ஒன்று இருக்கு. எனினும் இயேசு கேட்ட கேள்வியே ஒரு விசித்திரமான ஒன்றாக இருந்தது. 38 ஆண்டுகள் நோயால் துன்புற்ற ஒருவன் மனம் தளர்ந்த நிலையில் வேறு வழியின்றி அந்நோயை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். அல்லது இதுதான் தன்னுடைய விதி என்று எண்ணி அமைதியாக இருந்திருக்கலாம். அல்லது குணம் பெற்றால் ஏனையரை போல உழைச்சி சாப்பிடணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ நோயோடு இருக்கிறது போதும், அவன் எதையாவது கொடுத்துட்டு போகிறான், அதிலிருந்து நம்ம வாழ்ந்துக்கரலாம்ங்கிற மனநிலையில் இருந்திருக்கலாம். இந்நிலையில தான் இயேசு அவனுடைய வாழ்க்கையில் தலையிடுகிறார். இதுவே என் வாழ்விலும் நடக்கிறது. துன்ப துரிதங்களில் நோய் நோக்காடுகளில் நாமும் நம் குடும்பத்தாரும் அல்லலுற்று விரக்தி நிலை அடையும் போதும் இயேசு நம்மை கைவிடுவதில்லை. அத்துன்ப துயரங்களின் மத்தியில தான் அவர் இருக்கிறார். நாமும் அவரின் உதவியை நாட வேண்டும் என்று விரும்புகிறார். இதுதான் இயேசுவின் கேள்வியின் பொருள். ஆகவே அவரை நாடினோம்னா அவர் நம்மளும் இருப்பதை நம்மளே உணர்வோம். ஒவ்வொரு நிகழ்வும் நடப்பதை பார்த்துட்டு பல சமயங்களில் பாவ வாழ்க்கையை விட்டு வெளியேறி வர தயங்குகிறோம், மறுக்கிறோம். பாவ சூழ்நிலையை விட்டு வர மறுக்கிறோம். இயேசு நம்மை விட்டு விடுவதில்லை. மீண்டும் மீண்டும் கேட்கிறார், நலம் பெற விரும்புகிறாயா? பாவத்திலிருந்து விடுபட விரும்புகிறாயா என்று திரும்ப திரும்ப கேட்டு ஒரு வேட்டனாய் தன்னுடைய பொருள் கிடைக்கிற வரைக்கும் விரட்டி அலைகிறது போல கடவுளை ஒரு அறிஞர் வேட்டனாயின்னு சொன்னார். அப்படி அவர் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். நலம் பெற விரும்புகிறாயா? என்னில் விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு குணம் கொடுக்க முடியும் நம்புறியா என்று கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இயேசுவின் கட்டளை வல்லமை உள்ளதாக இருந்தது. படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல் என்கிறார் இயேசு. ஆண்டவர் நம்ம பார்த்து கேட்கிறாரு, நான் உனக்கு குணங்கு தர வேணுமா? என்னால் குணம் கொடுக்க முடியும் நம்புறியா? நீ என்னோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறுவது போலுள்ளது. ஆமன் பார்த்தவர்களே, எல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லிக்கொண்டு யாதொரு முயற்சியும் நாம் செய்யாது சமணம் போட்டு உட்கார்ந்துருக்கிறது மாதிரி இருந்தோம்னா என்ன நடக்கும்? குணமளிக்கும் இயேசு ஒரு மாய வித்தக்காரர் இல்லை. நான் கேட்டு விட்டோம் அவர் செய்வார் அப்படின்னு சொல்றதுக்கு, அவருடைய திருவுலகத்திற்கு பணிந்து அவரோடு நாமும் சேர்ந்து ஒத்துழைக்கணும்ல, அப்போதானே புதுமை நடக்கும். அவரின்றி நான் ஒன்றுமில்லை என்பது எவ்வளவு உண்மையோ அதுபோன்றே நம்முடைய விருப்பமின்றி
நம்முடைய ஈடுபாடின்றி நம்முடைய ஒத்துழைப்பின்றி அவர் செயல்பட மாட்டார் என்பது உண்மை. அதனால தான் புனித அகஸ்டினார் அழகாக சொன்னார், உன்னை கேட்காமலே உருவாக்கிய கடவுள் உன்னை கேட்காமலே உன்னை மீட்க மாட்டார்னு சொன்னார். எப்படி? உன்னை கேட்காமலே உருவாக்கிய கடவுள் உன்னை கேட்காமல் மீட்க மாட்டார். உன்னுடைய ஒத்துழைப்பை கேட்கிறார், ஏன்னா உனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார், சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். அதனால் உன்னுடைய ஒத்துழைப்பு மிக மிக தேவை என்று இயேசு விரும்புகிறார். பரந்தவர்களே, 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக இருந்தேனே, என்னால் எழ முடியுமா? படுக்கையை தூக்க முடியுமா? அது தூக்கிட்டு என்னால் நடக்க முடியுமா என்ற கேள்வியை நோயாளி கேட்டுக்கிட்டே இருந்தான்னா அவன் சுகமாயிருப்பானா? முடிக்க முடியாததை முடித்து வைப்பவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படியே அவன் நம்பினான், செயல்பட்டான், குணமடைந்தான். நாமும் அப்படியே செயல்படுவோம். இம்பாசிபிலிட்டியை பாசிபிலிட்டி ஆக்குறவர் தான் கடவுள். இல்லை அது முடியாதுங்க, அதை முடிச்சு வைக்கிறவர் தானே கடவுள். அவர் செய்வார் நம்பு, அவர் செய்கிறார், அற்புதங்கள் நிகழும். எல்லா ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையோடு அப்பாவுடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன், தந்தை மகன் தூயாவின் ஆசீன் உங்கள் மீது இறங்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.